இன்றைக்கு உலக பொம்மைகள் தினம். உலகமே வந்து ஒரு நாடக மேடை. நீயும் பொம்மை, நானும் பொம்மை, நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய யூனிவர்சலில் ஒரு பிரபஞ்சம்ன்றது ஒரு சுண்டைக்காய் மாதிரி. அந்த சுண்டைக்காயில் இன்றைக்கு வந்து நம்மெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பொம்மைகளாக தான் இன்றைக்கு இருக்கிறோம். அதான் கவிஞர் அழகாக சொன்னார், நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை. எனவே பொம்மைகள் தின வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். என இயற்கையினுடைய படைப்பிலே வந்து இயற்கை நம்மை உருவாக்கியது. நம்முடைய ஆற்றல் திறமை அத்தனையுமே வந்து சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம். எனவே அந்த அடிப்படையில் வந்து வெறும் பொம்மைகளாக இல்லாமல் சமுதாயத்திற்கு படைப்பாளிகளாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த பொம்மைகள் தின நிகழ்ச்சியிலே, இந்த பொம்மைகள் தினத்திலே நான் வந்து வாழ்த்து செய்தியாக நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நெக்ஸ்ட் உங்கள் கொஸ்டின் போங்க. சார், கல்நோட்டு கும்பல் ஆனந்த் இல்லை, அது வந்து இப்போ பப்ளிக் இல்லை இல்லை பப்ளிக் லைஃப்பில் வந்து இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நான் இவரை சொல்ல முடியும் செக்ரட்டரி, இவரை சொல்ல முடியும் எம்டி ஆர்மின் டைரக்டரு, அவரை சொல்ல முடியும் நம்முடைய பிசினஸ் டைரக்டர்னு, இவரை சொல்ல முடியுமா நான், இவரை சொல்ல முடியுமா, இவர் பக்கத்தில் வந்து நிற்கிறார், இவர் எப்படி சொல்ல முடியும். ஆமாம் சொல்ல பார்த்திவல், ஆனால் பேக்ரவுண்ட் என்ன தெரியாது எனக்கு. அந்த மாதிரி ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க பொதுவாகவே வந்து ஒரு வந்து வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா இல்லை இல்லை முடியாதுன்னு சொல்ல முடியுமா, அந்த மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லையா. அது உடனே அதுக்கு வந்து காது மூக்கு கண் எல்லாத்தையும் ஒட்ட வச்சு அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டு உடனே பண்ணுற ஒரு வேலை. எதுவும் கிடைக்காதவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காதவங்களுக்கு அது அவல் முழுற மாதிரி இதையும் முன்னிட்டுருப்பாங்க. அதிமுக அரசு வந்து காற்றையும் நீரையும் பாதுகாக்க தவறிடுச்சு, மக்களுக்கு விரோதமான திட்டங்களை மத்திய அரசின் துணையோடு இங்கே தமிழகத்துக்கு கொண்டு வராங்க, பினாமி அரசாக இருக்குன்னு சொல்லி. அவங்களுக்கு எப்போதுமே அந்த காற்று தான் அவங்க ஞாபகம் இருக்கணும், காற்றுல தானே அவங்க ஊழல் பண்ணுவாங்க, அவங்க 2G ஸ்பெக்ட்ரம் அது அலைவரிசை. எனவே மாசை பொறுத்தவரையில் வந்து முழுமை அளவுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்க வேண்டிய அடிப்படையில் தான் மாசு கட்டுப்பாடு வாரியம் சரி அரசும் சரி முழுமை அளவுக்கு வந்து இப்போ மற்ற இப்போ டெல்லியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பொல்யூஷன் உங்களுக்கு, ஆனால் இங்கே வந்து சென்னை பொறுத்தவரையில் அந்த அளவுக்கு இல்லை, அது கம்பேர் டு டெல்லி அந்த அளவுக்கு இல்லை. அதனால் வந்து பொல்யூஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை அரசு தரப்பில் எடுக்குதோ அந்தந்த நடவடிக்கை நிச்சயமாக எடுத்து எடுக்கும். இல்லை இல்லை நான் நேற்றே சொல்லிட்டேன், நான் ஒரு ஒரு படம் வந்து வெற்றி பெறுவது என்பது வந்து பார்த்தீங்கன்னா அது மக்கள் ரசிகர்கள் தீர்மானிக்கிறது. எனவே அதில் உள்ள கதை மற்ற அம்சங்கள் இதெல்லாம் குறித்து வந்து அது மக்கள் தீர்மானிக்கிறது. அதற்கு வந்து அரசியலுக்கு வந்து சம்பந்தம் இல்லை. அரசியலில் வந்து அவர்கள் வந்து என்ன கொள்கைகள் முன்வைக்கிறார்கள், மக்களை எப்படி அணுகுகின்றார்கள், அதே போல் வந்து அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களோடு இருந்து மக்களுடைய பிரச்சனை அணுகுகின்றார்கள், இந்த மூணு விஷயம்தான். அந்த வகையில் வந்து முழுமை அளவுக்கு வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் முழுமை அளவுக்கு வந்து நான் இந்த சொன்ன இந்த மூணு விஷயங்கள்லையும் அவர் வந்து ஒன்றியிருந்ததுனால்தான் மக்கள் வந்து அவருக்கு வந்து முழுமை அளவுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து அவரை வந்து அரியணையில் வந்து அமர வச்சாங்க. அதனால் வந்து நான் வந்து ஒரு படம் வந்து வெற்றியாகிறதுனால மட்டுமே ஒரு தலைவராக வந்து யாருமே வந்து ஏற்றுக்க முடியாது. அது ஒரு தலைவராக ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது, ஒரு நாட்டிற்கு ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது, அது வந்து அவங்க வைக்கிற கொள்கை லட்சியம் அவங்க மக்களோடு இருக்கின்ற அந்த உணர்வு மக்களோட மக்கள் வந்து போராடுகிற மக்களோட மக்களாக இருந்து அவர்கள் ஆற்றுகின்ற பணி இதை வைத்து தான் அவர்கள் வந்து அங்கீகாரம் செய்வார்கள் ஒழிய வேறு எந்த ஒரு அளவுகளும் கிடையாது. அந்த வகையில் பார்க்க போனால் எங்களுடைய தலைவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த அளவுகோல் இந்த அளவுகோலை வைத்ததுனால்தான் வந்து அன்றும் இன்றும் நேற்று இன்று நாளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு என்கின்ற வகையில் அண்ணா சொன்னபடி மக்களிடம் போ, மக்களோடு மக்களாக இரு, மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து செயல்படு, அவரோடு சேர்ந்து திட்டமிடு, அவர் எண்ணத்தை நிறைவேற்று என்று அவர்கள் சொல்லி அந்த வழியில் நாங்கள் செல்வதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்தில் வந்து அந்த பிரச்சனை என்பதே இல்லை. மக்களுடைய அங்கீகாரம் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும்
அம்மாவுடைய அரசுக்கு தான் உண்டு. சார், பொன் ராதாகிருஷ்ணன் ஏர்போர்ட்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்துல தொழிற்சாலைகள் புதுசா வர்றது இல்ல, வேலை வாய்ப்புகள் இல்ல, இதனாலதான் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வரவில் தெரியாம கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறதுக்கான காரணமும் வந்து அவங்க டாஸ்மார்க்ல போய் மதுபானம் குடிக்கணும், அதுக்காக தான் வந்து இவங்க இது போன்ற வேலையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு ஏர்போர்ட்ல. கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க. தமிழகத்துல புதுசா தொழிற்சாலைகள் இல்ல, வேலை வாய்ப்புகள் இல்ல, இவங்களுக்கு எல்லாமே வந்து டாஸ்மாக் கடைக்கு போய் மதுபானமும் குடிக்கணும், அவங்களுக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி கொலை கொள்ளை வந்து தமிழகத்துல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு சென்னை ஏர்போர்ட். அது வந்து ஒரு ஒரு மத்திய அமைச்சராக இருந்துட்டு அவர் சொல்றது வந்து ஒரு ஏற்க முடியாத செயல். ஒரு மத்திய அமைச்சர் என்ன சொல்லும்போது வந்து அவர் வந்து அவருடைய அந்த பதவியினுடைய அந்த பொறுப்பை உணர்ந்து வந்து அவர் சொல்றது தான் வந்து தார்மீக ஒரு கடமைன்னு சொல்லலாம். ஆனால் அதை மறந்து விட்டு வந்து ஒரு தெருவில் போகிறவர் மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லக்கூடாது. அது யாரோ ஒருத்தர் சொன்னால் அது வந்து நம்ம புறந்தள்ளிடலாம். ஆனால் இவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்துட்டு அதுவும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு இன்றைக்கி கூட இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஜாப் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ கொடுக்குற கிண்டியில் நிகழ்ச்சி இருக்குது. 200,000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக கம்ப்ளீட்டாக முழுமையாக அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எல்லா கம்பெனிஸும் வந்து கூப்பிட்டு ஒன் டு ஒன் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களெல்லாம் முழுமையாக அளவுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து ஆன் த டேபிள் அக்ராஸ் த டேபிள் நம்ம கொடுக்குறோம். நம்ம கிட்டத்தட்ட இது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டு நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கொண்டு வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடிக்கு இன்றைக்கி வந்து முதலீடு வந்து அதுலேயே கிட்டத்தட்ட வந்து நேரடி வேலைவாய்ப்பு மறைமுக வேலைவாய்ப்பு என பல்வேறு வகைகள் இன்றைக்கி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, மின்சார வசதி, மின்சாரம் கட்டிருக்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து மின்சார கட்டு இல்லாமல் இன்றைக்கி வந்து முழுமையளவுக்கு வந்து ஒரு அன்இன்டர்ப்டட் குவாலிட்டி பவர் சப்ளைன்னு சொன்னால் தமிழ்நாடு தான் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து பவர் சப்ளை இருக்குது. ரோடு நல்ல ரோடு இருக்குது, லைட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி கனெக்டிவிட்டி இருக்குது. லாண்ட் ஆர்டர், லாண்ட் ஆர்டர் பொறுத்தவரை பீஸ் ப்ரிவைலிங் ஸ்டேட்னா தமிழ்நாடு தான். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்கிற சம்பவத்தை வச்சு அதை வச்சு நம்ம ஒட்டுமொத்தமாக லாண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு சொல்கிறது வந்து அது வந்து ஒரு நம்முடைய மத்திய அமைச்சருக்கு அழகு அல்ல. அது எனவே அவர் வந்து அதை பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும். அரசியலுக்காக வந்து ஒரு சேற்றை வாரி ஒரு தூற்றுகின்ற வேலையை வந்து தயவுசெய்து செய்யக்கூடாது. குறுவை சாகுபடி கடந்த 6 ஆண்டுகளாக தடைபட்டிருக்கு. ஜூன் 20ஆம் தேதிக்குள்ள காவிரி மேலாண்மை வாரியம் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் திறந்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. பி ஆர் பாண்டியன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியத்துக்கான பிரதிநிதிகளை பல இந்த ஒரு சில மாநிலங்களில் இன்னும் பிரதிநிதிகளை அறிவிக்காமல் இருக்கு. தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்குமா? குறுவை சாகுபடி அத்தாரிட்டி பொறுத்தவரையில் அத்தாரிட்டி ஆணையம் தான் வந்து அதிகாரம் படைத்தது. எனவே அந்த ஆணையம் வந்து 177.25 TMC அதை பொறுத்தவரையில் வந்து நமக்கு வந்து திறந்து விட்டாகணும். அந்தபடி வந்து கண்டிப்பாக விடும். வந்து இடையில் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து சிஎம் வந்து நேற்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த குறுவை சாகுபடி கூடானது. ஸோ நாளைய தினம் வந்து பிடபிள்யூ ஹைவேஸ் இருக்குது. அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியும் சார். இப்போ இந்த கடல் மாசுபடுறது இதுக்கெல்லாம் இது போன்ற போட்டிகள் நடத்துவதாக இருந்தாலும் அரசு சார்பில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படுங்க? ஏன்னா குறிப்பாக ஒரு பொங்கலோ தீபாவளி போன்ற பண்டிகையெல்லாம் வருது அப்படின்னா மெரினால இத்தனை 100,000 பேர் வராங்க அப்படின்னா அந்த குப்பைகள் அதிகமாக தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கடற்கரை சுத்தப்படுறதுக்கான அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? இல்லை, இப்போ முழுமையான அளவுக்கு வந்து இப்போ வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மாசு கட்டுப்பாடு வாரியம் அந்த துறை வந்து நீங்கள் சொல்கிற வேலையை அது வந்து சின்சியராக பண்ணிகிட்ருக்கு. ஒன்று, செகண்டு மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ரொம்ப அவசியம். அதாவது இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சால் என்னென்ன தீங்குகள் வரும் அப்படின்றது நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு போவதும் அரசாங்கத்துடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து இளம் இந்த பிஞ்சுகள் மனதில் வந்து நம்ம வந்து அதை வந்து அந்த பதிய வைக்கணும். அந்த கடலை வந்து மாசுபட்டு அது நம்மை நாமே வந்து அழித்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சுவாசிக்கிறதுக்கு உண்டான அந்த ஆக்சிஜன் 80% கடல் கொடுக்குது. அது நிறைய பேர் தெரியாது. அது அதனால் அந்த அப்படி வந்து உயிர் வாழ்கிறதுக்கே வந்து கடல் தான் வந்து ஒரு பிரதானமாக இருக்குது. எனவே அதனுடைய அவசியத்தை நாம் வந்து இந்த மாதிரி நம்ம விதைக்கும் போது நிச்சயமாக வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த வந்து ஒரு அரசு எடுத்த நடவடிக்கையின் மூலம் இம்பேக்ட் அது நம்மளுடைய இம்பேக்ட் நிச்சயமாக வந்து அது வந்து தெரிய வரும். அதனால் அதே போல் வந்து உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்க. நம்முடைய மீன்வளத்துறை மூலமாக ஒவ்வொரு ஃபிஷிங் ஹார்பர்லேயும் ஹார்பர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஸோ அந்த கமிட்டி வந்து நம்ம வந்து முழுமையளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து கடல் மாசுபடக்கூடாது,
என்னென்ன அளவுகோல் வந்து கடைபிடிக்கணும், இந்த பிளாஸ்டிக் போடக்கூடாது, அதேமாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ஆயில் ஸ்பில்லேஜ் வந்து அது இருக்கக்கூடாது, டீசல் லீக் இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து ஃபிஷிங் ஹார்பரெல்லாம் நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதே போல் ஃபிஷிங் ஹார்பர் பொறுத்தவரை நல்லா மெயின்டைன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வருடந்தோறும் வந்து நம்ம வந்து ப்ரைஸும் கொடுக்குறோம். அந்த அளவுக்குலாம் கூட நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ரீதியாக வந்து நம்ம வந்து அந்த பண்ணிகிட்ருக்கோம். எது எப்படி இருந்தாலும் சரி, மக்கள் மனதில் வந்து அந்த மாற்றம் என்பது வர வேண்டும். அந்த மாற்றம் வந்து ஒன்று நாம் வந்து அந்த விழிப்புணர்வு கொண்டு வருவதன் மூலம் வந்து அது வரும், அது நிச்சயமாக. அதே போல் மக்களும் வந்து அவசியத்தை உணர்ந்து கடலை வந்து மாசுபடுத்தக்கூடாது என்ற எண்ணம் வந்து அவர்களுக்கு வந்து வர வேண்டும். அதை இல்லை, இப்போது ஏற்கனவே அது வந்து ஒரு உலக வங்கி மூலமாக வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறை வேற வந்து திங்கட்கிழமை வந்து மானியம் இருக்குது. நான் வந்து அது குறித்து இப்போ எதுவுமே நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, நீங்கள் வந்து இப்போ வந்து முந்திக்கும் முன்னவும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொதுவாக வந்து கடலில் அந்த பிளாஸ்டிக் வந்து கலக்கக்கூடாதுன்றதுனால இப்போ சென்னை மாநகராட்சி மூலமாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வலை போட்டிருக்கோம், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அது முழுமையளவுக்கு அந்த பிளாஸ்டிக் எதுவாக இருந்தாலும் சரி அது கடலில் கலக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஃபில்டர் பாயிண்ட்லேயே வந்து அந்த கலெக்ஷன் பாயிண்ட்லேயே வந்து அதை தங்கிடுவது, அதை வந்து நம்ம அப்படியே செக்ரிகேட் பண்ணி அதை எடுத்துடுறோம். அது அதனால் வந்து அதுக்கும் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து டெஃபினட்டாக வந்து அரசு கவனத்தில் வச்சுட்டு பொதுப்பணித்துறை இருக்கிறதுனால நான் வந்து அதுக்கு முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது. நம்ம இல்லை, இப்போ அது இப்போ நம்ம பொறுத்தவரை வந்து பிடபிள்யூ ஹைவேஸ் வந்து இப்போ திங்கட்கிழமை வர்றதுனால அது வந்து ஒரு கொள்கை விஷயம் அது. அதனால் நான் வந்து அதுக்காக சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக வந்து இந்த ரிவர் பார் மவுத்து, அதே போல் ரிவர் இதில் வந்து இந்த ஆக்சிடேஷன், பொதுவாக உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமாக வந்து இந்த ஆக்சிடேஷன் வந்து ஆக்சிஜன்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து இவ்வளோ அளவு இருக்கணுன்றது இருக்குது. ஸோ அதை வந்து முழுமையளவுக்கு வந்து அந்த உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்ற வகையில் நம்ம வந்து அந்த ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் இருக்கிறதுக்கு ஏற்ற வகையில் வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுது. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதே போல் வந்து ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியும், அதே போல் வந்து இண்டஸ்ட்ரியல் மாஸ் ஏற்படுத்துறது, இதெல்லாம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அனாலிசிஸ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறதும், அதே போல் வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்குது. நாங்கள்லாம் இல்லை, நாங்கள்லாம் போயிட்டு வந்துவிட்டோம். போகிற பிளான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லப்படும்.